டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இன்றி குறுவை பயிர் கருகுவதால் ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர்ஹுசேன் வழங்குகிறார். காதர்ஹுசேன், டெல்டா மாவட்ட விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க? டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணை இந்த ஆண்டு வழக்கம் போல் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு 5 லட்சம் ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 3.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் போதிய அளவு நீர் வரத்து இல்லாதால் வெகுவாக குறைந்து வருகிறது. தற்பொழுது 55 கனஅடி தண்ணீர் கூட இல்லை. இந்த தண்ணீர் இன்னும் 6 நாட்களுக்கு கூட வர முடியாத நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு தங்களுக்கே தண்ணீர் இல்லை, தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என கூறியிருக்கிறது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கத்தினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 6 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கோரிக்கை என்ன என்பது குறித்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய விவசாயிகளிடையே கேட்போம். எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு 38 TMC தண்ணீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை கர்நாடக அரசாங்கம் உடனடியாக அமல்படுத்தணும் சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல உத்தரவை நாங்கள் மொத்தமாக அமல்படுத்துகிறோங்கிறது இல்லாம தமிழ்நாடு அரசாங்கம் தினந்தோறும் அந்த தண்ணியை திறக்கணுங்கிறாங்க. ஏன்னு சொன்னா உபரியான காலங்கள்ல எப்ப கூடுதலாக மழை பெய்து அங்க கர்நாடகத்துல தண்ணி இருக்கோ அந்த காலத்துலதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது. அப்ப தினந்தோறும் தண்ணி விடும்போதுதான் நம்ம மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தினந்தோறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8000 கனஅடி தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதுவே இன்னைக்கு கடைமடை பகுதிக்கு போய் தண்ணி சேராம இன்னைக்கு காயக்கூடிய நிலைமையில ஒரு தினந்தோறும் அந்த தண்ணிய நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில திறந்து விடணும்ன்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தற்பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே கர்நாடக அரசுக்கு தண்ணீர் திறந்து விட கோரி உத்தரவு போட்டாங்க, ஆனா தண்ணி இதுவரைக்கும் திறக்கல. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? இப்ப இருக்கிற பயிரை காப்பாற்ற முடியுமா? இல்ல, இன்றைக்கு குறுவை சாகுபடி என்பது ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் கர்நாடக அரசாங்கம் உடனடியாக பற்றாக்குறை காலத்தில் நமக்கு தர வேண்டிய ஜூலை 19.TMC அதே போல ஜூலை 24 ஜூன் 19.TMC நமக்கு தர வேண்டும். இதை காவிரி ஆணையமும் வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே கர்நாடகம் பற்றாக்குறை காலத்திலும் நமக்கு தர வேண்டிய பங்கை நிச்சயமாக தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறுவை சாகுபடி மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இதை தலையிட்டு அரசியல் செய்யாமல் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே கர்நாடகத்தை வலியுறுத்தி தண்ணீர் திறப்புக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய கோரிக்கை கேட்டீங்க, அங்க தண்ணீர் இல்லாவிட்டாலும் பற்றாக்குறை காலத்தில் நாள்தோறும் வழங்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்து விட வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது மேட்டூர் அணையில் இருந்து 8000 கனஅடி தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இந்த தண்ணீர் கடைமடை பகுதி வரை போவாது. இருக்கக்கூடிய செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையில உடனடியாக பற்றாக்குறை காலத்தில் பெற வேண்டிய தண்ணீரை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும், கர்நாடக அரசும் உடனடியாக திறக்க வேண்டும், தமிழக அரசு கேட்டு பெற வேண்டும் என இந்த கோரிக்கையை முன்வைத்துதான் குறுவை பயிரை காப்பாற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.